வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க Bike 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 50 ரூபாவில் வந்து எந்த ஒரு ஒயரிங்கும் கட் பண்ணாமல் வந்து நம்ம பைக்கில் வந்து எப்படி அசார் சுவிட்சை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த ஒயரிங் வந்து எப்படி போடணும்னு ஒரு டிராயிங் வீடியோ போட்டிருந்தோம். அது பார்க்கலாம், மேலே ஐக்கெட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 மீட்டர் வந்து ஒயர் வேணும். இது ரெண்டு இருந்தால் போதும், நம்ம வந்து இந்த அசர் சுவிட்சை வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிடலாம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சுவிட்சை வந்து மாட்டிட்டேன், அதுக்கப்புறம் வந்து மற்றெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்சை வந்து மாட்டிக்கோங்க, ஏன் நான் தலையில் மாட்டேன்னு அப்புறம் சொல்கிறேன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து அப்பாச்சி 164 வச்சுருக்கேன். என் மாடலில் வந்து இந்த டூமை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் நட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கழட்டினா போதும், அந்த டூம் வந்து தனியாக வந்துடும். இது கழட்டினா போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த ஒயர் வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சிட்டேன். இந்த ஒயர் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஜினில் படாத மாதிரி உங்கள் பெட்ரோல் டேங்க் வழியாக வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கணும். இந்த ஒயரை நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினில் வந்து அந்த ஒயர் வந்து படக்கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து மெல்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து இன்ஜினில் படாத மாதிரி அந்த ஒயரை வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிருங்க. டேங்க்கு உள்ளே எவ்வளோ கவராக, அதாவது வெளில தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஒயர் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து ரொம்ப ஈஸி தான், ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நான் வந்து தலையில் மாட்டி வச்சுருக்கேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து ஒரு ஒயர் வரும், அது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக இந்த மாதிரி இல்லாதனால நான் வந்து தலையில் மாட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக அந்த மாதிரி இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து இந்த பிரேக்கு அந்த கேலிபர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இடிச்சிட்டு இருந்தது. சரி வந்து நல்லா இல்லைன்னால நான் அப்படியே கீழே வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் இப்படியே மாட்டிட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்படியே மாட்டிக்கலாம். சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க, ரெண்டே ரெண்டு இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து அந்த ஒயரிங் பண்ணோம், எந்தளவு வந்து வெளியிலேருந்து அதை வந்து பண்ண முடியாது, டூம் கழட்டினா தான் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10x11 ஸ்பேனர் இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். வேறு எந்த பொருளுமே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு 2 மீட்டர் ஒயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் வாங்கினா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அந்தளவு டீட்டெயிலாக சொன்ன மாதிரி இல்லை, எனக்கே கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருந்தது. உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணுன்றதுக்காக வந்து நான் தெளிவாக வந்து சொல்லுவேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாவில் வந்து 40 ரூபாக்குள்ளே வருது. ஒயரிங் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த சம்திங் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாவில் வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த போல்டெலாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிருக்குது, இதுக்கு வந்து நம்ம வேறு போல்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்க்குறேன், ஏன்னா நிறைய போல்டு வந்து துருப்பிச்சிருக்கு, அதனால் சேஞ்ச் பண்ணலாம். 10x11 ஸ்பேனாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஒரு இது இருக்கும், அதை வந்து லூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கழட்டணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன், லூஸ் பண்ணிட்டு அந்த போல்ட் நட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்குது, நிறைய போல்ட் நட் இருக்குது, அது மாதிரி அதை வந்து நம்ம ஒன்று பெயிண்ட் பண்ணலாம் இல்லை வேறு வந்து மாற்றலாம். இப்போ வந்து லூஸ் பண்ணியாச்சு, அடுத்து வந்து இதை கழட்ட வேண்டியது தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கழட்ட தேவையில்லை, லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு பிடிச்சதே இதுதான், இந்த லாரிலாம் அந்த ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்படியே முன்னாடி வர்றது வந்து அந்த லாரியில் வர்ற மாதிரியே இருக்குது, செம்மையாக இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்களேன், இந்த லாரிலாம் எதாவது ரிப்பேர் வச்சுக்கலாம், அந்த ஃப்ரண்ட்டு அந்த பாடியிலேருந்து அந்த ஃப்ரண்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்குது, இது செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும், டிசைன் வேறு லெவலாக இருக்குது. சரி அதை விட்டுருவோம். இப்போ வந்து ஒயரிங் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்பிள் கலரில் தெரியல, அதுலேயும் இந்த க்ரீன் கலர்லேயே வந்து தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த எஸ்டா ஒயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அந்த டிராயிங்கில் சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து நமக்கு வந்து நியூட்ரலாக அதில் வந்து நீங்கள் கை வைக்க தேவையில்லை, இல்லை வந்து வேறு ஒரு கலராக வரும். இப்போ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா பர்பிள் அப்புறம் வந்து க்ரீன் வந்திருக்கு, உங்கள் வண்டியில் வந்து ரெட்டு இது மாதிரி வேறு கலரில் கூட இருக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த ஒரே மாதிரி இருக்க கலர் வந்து நீங்கள் வந்து தொட தேவையில்லை, இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க கலரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒயரை வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம வந்து சுவிட்சுக்கார கனெக்ட் பண்ணோம், அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒயர் வந்து சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு ஒயர் வந்து அந்த பச்சை கலர் இருக்க அந்த சாக்கெட் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா அதில் இருக்க ஒயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அது வந்து ரொம்ப இழுக்க முடியல, ஏன்னா கரெக்டான அளவில் வந்து அந்த ஒயரை கொடுத்துருக்காங்க, ரொம்ப வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து அதை பிச்சிடாமல் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அதை வந்து அந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஒயரை சொருகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த ஒயரை வந்து கட் பண்ண தேவையில்ல. இந்த சாக்கெட் உள்ள வந்து உங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணாலே போதும். இன்னொரு ஒயரை எடுத்து நம்ம அந்த பர்பிள் கலர் சாக்கெட்டுக்குள்ளே வந்து சொருகினா போதும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அதுக்கடுத்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான் வேலை, ரொம்ப சிம்பிள் தான். இதில் இருக்க ப்ளஸ் அதில் இருக்க ப்ளஸ் கனெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு இண்டிகேட்டர், இப்போ ஒரு ப்ளஸ்ஸு மட்டும் தான் கனெக்டாக இருக்கும். நம்ம சாதா சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் சர்க்யூட்டில் ஒரு ப்ளஸ் மட்டும் தான் கனெக்டாக இருக்கும். அப்போ நம்ம இண்டிகேட்டர் போடும்போது இந்த சைடு இருக்க ரெண்டு இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியும். இப்போ நம்ம அந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளஸ் வந்து கனெக்ட் ஆகும் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எரியுது. இதுதான் இதில் இருக்க கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அந்த சாக்கெட்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு ஒயர் இருக்கா, இந்த ரெண்டு ஒயரில் என்ன பண்ணணும்னா பின்னாடி ஒரு ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ரெண்டு ஒயரோட வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு அடுத்து வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் கூட வந்து ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம். இதுமே கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணிடுங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான இடம் கிடையாது, மழை தண்ணி இல்லை நம்மளே வாட்டர் வாஷ் பண்ணுவோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஜாயின் ஆகிடுச்சு இதுமாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுறங்க ஃபுல்லாக. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த மூணு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன கனெக்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர் ஒயர் இருக்கும் அந்த சாக்கெட்லேருந்து எடுத்தது. அடுத்து பின்னாடி இருந்து ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம்ல, பின்னாடி இண்டிகேட்டருக்கு அந்த ரெண்டு ஒயர் இருக்கும், இது ஒன்று ஒன்றுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க தனித்தனியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ரெண்டு ஒயர் இருக்கும், அதையும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சாக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த செம்பு கம்பிலாம் தெரியாத அளவுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒர்க்லாம் ஓவர் ஆயிடுச்சு. டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து நம்ம செட் பண்ணிடலாம், ஏன்னா அப்புறம் டேப்பர்ஸ்னால் பிரித்து திருப்பி கனெக்ஷன் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். பின்னாடி செட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அந்த அசர் லைட் வந்து ஒர்க் ஆகுதா பாருங்க, ஒர்க் ஆகலைன்னா கனெக்ஷன் வந்து மாற்றி கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் வந்து சுவிட்சில் வந்து மாற்றி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக சுவிட்சில் வந்து அந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேப் பண்ணிடுங்க. அப்புறமா இதுமாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து அந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ஒயரை வந்து நல்லா உள்ளே வந்து சொறி விட்டுருங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே அந்த இண்டிகேட்டர் ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஒயர் வந்து வெளில தெரியாத அளவுக்கு வந்து நல்லா வந்து அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ஷனும் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு, நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து பின்னாடி போக வேண்டியதான், ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் வந்து ஓவர் ஆயிடுச்சு, அந்த எல்லா கனெக்ஷனும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னாடி போயிட்டு இதேமாதிரி வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். பின்னாடி வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து அந்த ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி சாக்கெட் வந்து இங்கேயும் இருக்கும், பர்பிளில் ஒன்று இருக்குது அப்புறம் க்ரீனில் ஒன்று இருக்குது தெரியுதா. இந்த ரெண்டு ஒயரில் இருக்க அந்த சாக்கெட்டுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு ஒயருமே இன்சர்ட் பண்ணால் வேலை வந்து முடிஞ்சு போச்சு. பின்னாடி வந்து ரொம்ப சிம்பிள், முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த சாக்கெட்டில் எடுத்து இந்த ஒயரை வந்து சொருவி இன்சர்ட் பண்ணிட்டால் வேலை வந்து முடிஞ்சு போச்சு. பின்னாடி ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து அசர் சுவிட்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வெளில வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் அதுக்கே செலவாகும். அதை மாட்டி தரணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50 ரூபா கேட்பாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 450 ரூபாலேருந்து 500 ரூபா ஆகும் இந்த அசர் சுவிட்சுக்கு. இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, நைட்டில் வந்து ஒர்க் போயிட்டு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து ஐவேல போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து உரம் பண்ணி போட்டோம், ஃபோன் வருது, ஏதோ ஒரு இதுக்கு எமர்ஜென்சி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசர் லைட் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்லேயே, உங்கள் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், இந்த லைட் வந்து நீங்களே வந்து உங்கள் கைப்பட வந்து செட் பண்ணிக்கலாம். உங்கள் பைக்கில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நீங்களே உங்கள் கையால் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து அந்த சாக்கெட் உள்ள வந்து அந்த ரெண்டு ஒயர் மாதிரி சொருவாச்சு, க்ரீன் கலரில் வந்து சாக்கெட்லேயும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் சாக்கெட்லேயும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஷார்ப்பான பொருள் வச்சு அதை வந்து நல்லா இன்செர்ட் பண்ணிக்கலாம், அந்த செம்பு கம்பி வந்து வெளில தெரியாத அளவுக்கு வந்து, ஏன்னா அப்போ வாட்டர் ஹீட்டர் பட்டுந்தான் ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா இன்செர்ட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க கவரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அதை வந்து இழுத்து விட்ருங்க அந்த ரப்பரை வந்து. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி. இப்போ வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த ஹசர்ட் லைட் வந்து ஒர்க் ஆகுதா, கனெக்ஷன் மாற்றி தரணுமான்ட்டு. இப்போ வந்து இண்டிகேட்டர் போட்டாச்சு, சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு சைடு இண்டிகேட்டர் வந்து எரியுது. அப்போ வந்து நம்ம அசர்ட் சுவிட்சோட கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம், இண்டிகேட்டர் மட்டும் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசர்ட் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், வெறும் இண்டிகேட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன், இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியுது. இப்போ வந்து நான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லைட்டுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே வந்து இந்த வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம், வெறும் 50 ரூபா தான் ஆகும். எந்த ஒரு ஒயரையும் வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, வெறும் ஒரு 2 மீட்டர் ஒயர் ஒரு சுவிட்ச் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் வீட்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், அந்த கட் பண்ணி ஜாயின் பண்ண இருக்க பார்த்தீங்களா அந்த ஒயர்லாம் வந்து நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான ப்ளேஸ் கிடையாது, ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி அப்படின்லாம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும் போது அந்த தண்ணிலாம் பட்டுதுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி செம்பு கம்பி வந்து வெளில தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வந்து டேப் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ரெண்டு ஒயரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டேப் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கம்பி வந்து ரெண்டு டச் ஆகாத அளவுக்கு வந்து டேப் நல்லா வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெட்டை வந்து லாக் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒயர் வந்து அந்த இதில் வந்து நம்ம வெளில வந்திருக்கும் போது அழுத்தி மூட்டோன்னா அந்த சாக்கெட் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து திருப்பும் போது அந்த ஒயர் வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா சாக்கெட்டுமே அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வேலை வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வெறும் இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வேலையை பண்ணணும். இந்த ஸ்க்ரூ போடும்போது கொஞ்சம் அவசரம்லாம் படக்கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுவும் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்குது, அதனால் உடையத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்க்ரூலாம் வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணணும். இந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த நட் போல்ட்டு மட்டும் டைட் வச்சா போதும், வேலை வந்து முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இந்த 10 ஸ்பேனர் போட்டு இதை வந்து டைட் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து வேலை வந்து முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான், உங்களோட பேக்கெட் மணியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த அசர்ட் சுவிட்சை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாராலையும் அதை பண்ணக்கூடிய இதை தான் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி போடுவேன் வீடியோ வந்து. இப்போ வந்து நான் வந்து போடலாம், காசு அதிகமான அசர்ட் சுவிட்ச் வாங்கி அதை செட் பண்ணுற மாதிரி போடலாம், ஆனால் எல்லாரெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து போட முடியாது, அது வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் இருக்கும், அதனால் அதை போட முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாரால் செய்கிற மாதிரி வந்து நான் பட்ஜெட்டில் தேடி தேடி உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வருது பார்த்தீங்களா, இதை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து டர்ன் பண்ணுற இடத்துல இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்டேரிங் வந்து திருப்பும் அந்த நேரத்தில் வந்து டைட் ஆகிடுச்சுன்னா கனெக்ஷன் வந்து விடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு, அதனால் இந்த ஒயர் வந்து லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேக் விற்கும், இப்போ கிடைக்கல, நான் வந்து வாங்கி போட்டுவிட்டேன், அப்புறம் நான் வந்து வேறு ஏதாவது வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். டேக் போட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்க அந்த ஒயரில் வந்து டேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், எதுவும் தெரியாது. நம்மளுக்கு ஒர்க்லாம் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ வந்து கீ போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் நம்ம அசார்ட் லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அவ்வளோதான், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு.
எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கீ ஆன் பண்ணியாச்சு, இண்டிகேட்டர் போட்டு பார்ப்போமா. இப்போ வந்து வெறும் இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியுது பாருங்கள், வெறும் ஒரு சைடு இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியுது. அடுத்து வந்து நம்ம ஹசார்ட் லைட்டை வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு, இப்போ வந்து ரெண்டு இண்டிகேட்டருமே எரியுது. வெறும் 50 ரூபாவில் சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்மளே நம்ம கையால் வந்து நம்ம பைக்குக்கு வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். வெறும் ஒரு 2 மீட்டர் ஒயரு ஒரு சுவிட்ச் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நீங்களே உங்கள் பைக்குக்கு வந்து ஹசார்ட் சுவிட்ச் வந்து லை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.